அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குழம்பு வகை தான் பார்க்க போகிறோம். அதாவது வெண்டைக்காய் போட்டு ஒரு கார குழம்பு, ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் கார குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து நல்லா ரொம்ப பெருசாலாம் சிசாலாமல் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை வந்து ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக தக்காளி போட்டிருக்கிறதுனால புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் வந்து அதை வந்து இப்போ தண்ணியில் ஊற போட்டு அந்த மாதிரி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம் தனியாக எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். குழம்பு மிளகாத்தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டு கலந்து 3 ஸ்பூன் சேர்ந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த அது வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அந்த மசாலா வந்து நல்லா சும்மா கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கிடணும். ஒரு நல்ல சாதா நார்மல் வாட்டர் தான், தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் ரெண்டு கலந்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4-5 பேர் வர சாப்பிடலாம் அந்த அளவு. நீங்கள் ஒரு கூடுதல் வேணால் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து குழம்பு பண்ண போகிறீங்களோ அந்த ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய், இதுக்கு இந்த கார குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். அந்த மாதிரி விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டுமே போடணும். வெந்தயம் போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த புளி சேர்க்கறதுக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்துக்கிட்டு பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதை வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, ஒரு பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக அதை வந்து நம்ம வந்து அந்த எண்ணெயில் போடணும். அந்த வெங்காயம் போட்டு அது ஓரளவு நல்ல பொன்னிறமாக ஆகணும். பொன்னிறமாக ஆகினாலே அதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்து மற்ற பொருளை வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். குழம்பு மிளகாத்தூள் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்ட அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து 1 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டுட்டு இப்போ அதையும் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வந்து நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து ஓரளவு இந்த வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெய் எல்லாமே சேர்த்து நல்லா சுருண்டு வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நறுக்கி வச்ச வெண்டைக்காய் வந்து நம்ம அந்த தாளசத்துலேயே போட்டணும். போட்டுட்டு இப்போ தீயை வந்து ஓரளவு மிதமாகவே இருக்கட்டும். அது அதிலே போட்டுட்டு அந்த வெண்டைக்காய் வந்து ஓரளவு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். ஓரளவு ஒரு 1/4 ரேக்காடு வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வரை அந்த வெண்டைக்காயும் சேர்த்து அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓரளவு அது ரொம்ப வெண்டைக்காய் வந்து கருகிடக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் தீயை மிதமாக வச்சுக்கிட்டு அந்த இதிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் வந்து வாங்கும்போது நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை வாங்கிக்கோங்க. கொஞ்சம் முத்தலாக இருந்தால் அவ்வளோ வந்து நல்லா இருக்காது. நல்லா பார்த்து வந்து நல்ல இளம் வெண்டைக்காயை வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓரளவு வெண்டைக்காய் வந்து நல்லா கிண்டி விட்டுட்ருக்கோம். அப்போ இன்னும் ஓரளவு வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ ஓரளவு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கணும். அதுக்கப்புறம் பாதி அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 1/2 அளவு அந்த வெண்டைக்காய் வந்து வேகணும். அந்த அளவுக்கு அதை வந்து ஓரளவு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீதி வந்து அதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணி அதில் வந்து வேகும். இப்போ வந்து அதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம அந்த வெண்டைக்காயிலே போட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பை வந்து ஃபஸ்ட்டே இதிலே போட்டுடலாம். கல் உப்பு நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு கல் உப்பு எதனாலும் போட்டுக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து ஃபஸ்ட்டே இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த தக்காளி உப்பு அந்த வெண்டைக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு ஓரளவு கொஞ்சம் வதக்கி விடணும். இப்போ வந்து இதுக்கு வெண்டைக்காய் கார குழம்பு இதே பக்கத்தில் வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காய் கலந்து அந்த மாதிரி வந்து அந்த அதே டைப்பில் கத்திரிக்காய் முருங்கைக்காயும் கலந்து கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து தனி வெண்டைக்காய் மட்டும் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அந்த காய் வச்சு நீங்கள் வந்து அந்த குழம்பு வந்து பண்ணிக்கலாம். இது வந்து தனி வெண்டைக்காய் போட்டு இது வந்து ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த வெண்டைக்காய் வந்து சேர்ந்து வதங்கி வரும்போது அந்த இதோடு சேர்த்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவு எல்லாமே வதங்கிருச்சு. இந்த உப்போடு சேர்ந்து அந்த வெண்டைக்காய் தக்காளி எல்லாமே சுருண்டு ஓரளவு நல்லா மசிஞ்சு ஓரளவு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த தண்ணியை வந்து அதில் விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து புளிப்பு கூடுதல் குறைச்சி வேணால் நீங்கள் கூடவோ குறைச்சோன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி போட்டிருக்கிறதுனால தக்காளியிலையும் புளிப்பு இருக்கும். அதனால் புளிப்பு ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து புளியை கம்மி பண்ணிக்கோங்க. புளிப்பு ரொம்ப நல்ல ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா புளியை வந்து கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நார்மலாக சேர்த்துருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு. இது ஓரளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூடுதல் குறைய வேணால் நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த புளித்தண்ணி அப்புறம் தக்காளி அந்த
வெண்டைக்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு நல்லா வதங்கி நல்லா இதில் வெந்துட்டுருக்கு. இந்த தண்ணியில் புளி தண்ணியில் இப்போ வந்து ஓரளவு நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் கொதி அந்த புளியோட அந்த பச்சை வாசனைலாம் போய் கொஞ்சம் நல்லா வரும்போது அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அந்த மசாலா வந்து இதை வந்து இதில் விடணும் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து இது இன்னும் நல்லா கட்டியாகும், கொஞ்சம் கொழு கொழுப்பாக நல்லாகும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கலந்துட்டு. இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் வரை கொதிக்க வேண்டியிருக்கும். அதனால தண்ணி வந்து நீங்கள் ஓரளவு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு திக்னஸ் தக்கன நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது கொதிக்கணும். அதுக்கு தக்கன உங்களுக்கு தண்ணியாக வேணுமா கொஞ்சம் கட்டியாக வேணுமா அதுக்கு தக்கன தண்ணியை பார்த்து கூட குறைய விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 4-5 பேர் வரை சாப்பிடலாம். இப்போ வந்து ஓரளவு நல்லா எல்லாமே இது பண்ணியாச்சு, கரெக்டாகிடுது. உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 நிமிஷம் கொதிக்கணும். மொத்தம் ஒரு மசாலாலாம் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரை கொதிக்க வேண்டியிருக்கும். இப்போ வந்து நல்லா ஓரளவு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ ஒரு அப்படி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதி வந்தப்பறம் கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுட்டு மொத்தத்தில் ஒரு 10 நிமிஷம் அந்த கொதி வரட்டும். இப்போ வந்து அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இதாகி நல்லா கரெக்டாக வந்துடும். அந்த அளவுக்கு இது வந்து கொதி கொதி வந்தவொடனே அந்த பச்சை வாசனை ஸ்மெல் போனவொடனே இப்போ வந்து கரெக்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இது சூடாக சாதத்துக்கு இந்த வெண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சைடிஷ் வந்து எல்லா வகையான வெஜிடேரியன் வந்து பொரியல் அந்த மாதிரி இதனால சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.